டிடபிள்யூ கிரிஃபித். இவரை பற்றி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, படம் பார்த்து பழைய பண்ண நம்மளுக்கு இவரை பற்றி தெரியலன்னா நல்லா இருக்காது. 1907-13 வரைக்கும் மூவி இண்டஸ்ட்ரியில் நரேட்டிவ் ஃபில்ம் மேக்கிங் வளர ஆரம்பிச்சிது. அதோடு சேர்ந்து புதுசு புதுசாக டெக்னிக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1908-13 பயோகிராஃப் கம்பெனிக்காக 400 மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு டிடபிள்யூ கிரிஃபித். இது குறைஞ்சபட்சம் 12 ஆரம்பித்து 25 வரைக்கும் இருக்கும். இதில் நரேட்டிவ் ஃபிலிம்ஸ்க்கான பேசிக் எலமெண்ட்ஸ் முக்கால்வாசி இருந்தது. ஒரு படத்துக்கு சஸ்பென்ஸ், சைக்கலாஜிக்கல் டெப்த் எந்தளவு முக்கியம்னு இவரோட படங்கள் தான் அந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கு. கிரிஃபித் நேச்சுரலாகவே ஒரு மேடை நடிகர், ஒரு பிளே ரைட். ஒரு மெலோ ட்ராமாட்டிக் தியேட்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் டைரக்ஷனில் உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். சேஸ் ஃபிலிம்ஸில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சேஸரையும் சேஸ்டு பர்சனையும் ஒரே ஷாட்டில் வைக்கிறது தான் வழக்கம். ஆனால் அவர் கிராஸ் கட்டிங் பண்ணி எடுக்கிற டெக்னிக் 1908 உபயோகப்படுத்தியிருக்கார். 1912 த கேர்ள் அண்ட் ஹர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயோகிராஃப் ஷார்ட் ஃபிலிமில் இந்த டெக்னிக்கை அவர் யூஸ் பண்ணுறார். கிரிஃபித்துடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் படமான த லோன் டெல் ஆப்ரேட்டர் 1911 வெளிவந்திருக்கு. த கேர்ள் அண்ட் ஹர் ட்ரஸ்ட்டில் கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பெண் பேசிக்கலி ஒரு ரிமோட் ரயில் ரோட் ஸ்டேஷனில் டெலகிராஃபராக இருப்பாங்க. ஒரு பணப்பெட்டியோடு தனியாக இருக்கும் பொழுது ரெண்டு பேர் பின் தொடருவாங்க. உதவிக்காக டெலகிராஃப் பண்ணி அட்டாக்கர்ஸை டைம் வேஸ்ட் பண்ண வைப்பா. ஒரு ரயில்வே லேண்ட் காரில் அவளை கடத்திட்டு போவாங்க. அந்த ஹேண்ட் காருக்கும் இன்னொரு வண்டிக்கும் நடக்கிற சேஸ் தான் கிளைமேக்ஸ். இதே மாதிரி லோன்டெயில் ஆப்ரேட்டரில் ஏர்லியர் வெர்ஷனில் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸை மாட்டிப்பா, ட்ரெயினில் போய் ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. த கேர்ள் அண்ட் ஹர் ட்ரஸ்ட்டில் டைனமிக்கான சேஸ் சீன் வச்சது தான் அந்த படத்தோட ஹைலைட்டே. ட்ரெயினுக்கும் ஹேண்ட் காருக்கும் நடுவில் நடக்கிற அந்த சீன் இன்டர்கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. டைனமிக்காக இப்படி மூவ் ஆகிற கேமராவில் அந்த சீனை சினிமாவை ஒரு புது தளத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. அந்த கட்டத்தில் படத்தோட ஆரம்பத்தில் ரெண்டு பேர் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க. அதில் ஒருத்தன் அவள் அனுமதி இல்லாமையே அவளை கிஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது தான் ரெண்டு பேரை தோர்த்துவாங்க. இந்த ஆப்போசிட் செக்ஸ் மேலே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர அந்த ஹாஸ்டிலிட்டி தான் அவர் டெவலப் பண்ணியிருக்கிற விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த நேரத்தில் ஃப்ரிட்ஸ் லேங்கோட த உமன் இந்த விண்டோ பற்றி பேசியாகணும். 1945 வந்த அந்த படத்தில் ஒரு மிடில் ஏஜ்டு ப்ரொஃபஸர் ரிச்சர்ட் வேன்லி ஒரு ஆம்சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, "டு மீ இட்ஸ் த எண்ட் ஆஃப் த பிரைட்னஸ் ஆஃப் லைஃப், த எண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் அட்வென்ச்சர்" அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல நான் ஏன் இதை கோட் பண்ணுறேங்கிறத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அவரோட தனிமையை நினச்சி பேசுகிற வசனமாக இது அமைக்கப்பட்டிருக்கும். ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கோட சஸ்பென்ஸ் கிளாசிக்கான ரியர் விண்டோ 1954 வந்தது. அதில் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய எல்பி ஜெஃப்ரீஸ் உடஞ்ச காலோட அப்பார்ட்மெண்ட் விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு வெளியில் நடந்து போகிற ஆர்டினரியான மனுஷங்களை பார்த்துட்ருப்பார். 1975 எல்லாருக்கும் தெரிஞ்ச படமான ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கோட த ஜாஸ். அந்த படத்தில் நியூயார்க் சிட்டி காப்பாக ஒரு பீச் ரிசார்ட்டோட போலீஸ் சீஃபான உடனே அவனோட ஒய்ஃப் பி கேர்ஃபுல்னு சொல்லுவாள். ஆனால் அவன் இந்த டவுன்லேயே வந்து பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் சிரிப்பான். நான் சொன்ன இந்த 3 படங்களுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தா, அவனோட ரொட்டீன் வாழ்க்கையின் மேலே அவனுக்கு ஏற்படுற அதிருப்தியை தான் குறிக்குது. நம்ம த்ரில்லர் தொடங்க போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு போரிங்கான ஒரு மெத்தடிக்கல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம த்ரில்லர் தொடங்க போகிற கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கான தருணம் தான் இது. அதே மாதிரி தான் இந்த கேர்ள் அண்ட் ஹர் ட்ரஸ்ட்டில் அது மாதிரி தான் நடக்குது. உண்மையான ஆபத்தை அவளை நெருங்குது அப்படிங்கிறத அவளுக்கு முன்னாடியே வந்து அவளுக்கு புரிய வருது. இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். டிவி சீரீஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. டிவி சீரீஸ் வந்து 2000s ஒரு கோல்டன் ஏஜாக இருந்தது. அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் வந்ததுக்கப்புறம் வெப் சீரீஸ் வந்து ஒரு புது ஃபார்மேட்டாக வந்தது. எல்லோரும் இந்தியாவில் பயங்கர மார்க்கெட் இருக்கிறது தான் வந்து வெப் சீரீஸ். ஆனால் அமெரிக்கன் சீரியல் அப்படிங்கிறது வந்து 1920s-10s வந்து பயங்கர பாப்புலராக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நான் சொன்னேன்ல, இந்த டிடபிள்யூ கிரிஃபித் அவரோட டைம் பீரியடில் தான் அமெரிக்கன் சீரியலும் வளர ஆரம்பிச்சிது. ஒரு கதையை நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கொண்டு ஒரு கதையை சின்ன சின்ன எபிசோட்ஸாக பிரித்து அமெரிக்கன் சீரியல் எப்படி அது வந்து பண்ணாங்க, எப்படி அது வளர்ந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஷாம் சைனிங் ஆஃப்.